வேதம் வகுத்ததே மனிதனுக்காகத்தான் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராமலிங்க சாமி என்று அழைக்கின்றாயோ என்றெல்லாம் திருஞான சம்பந்தா என்று அழைக்கின்றாயோ அண்டெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போது உன்னுடைய உடம்பே உனக்கு வேதம், வேதம் வகுத்ததே மனிதனை மனிதனுக்குத்தான். மென்மையான முயலுக்கோ மானுக்கோ மயிலுக்கோ படைக்கவில்லை, மனிதனுக்கே படைத்தான். அப்போ உடம்பை பற்றி அந்த மனிதனுக்கே வேதம் என்றால் மனித வர்க்கத்துக்குத்தான். அந்த வேதம் என்றால் உடம்பு என்று பொருள்படும். அந்த ஊன் என்று மந்திரம் அந்த அந்த மந்திர அந்த உடம்பு தான் உண்மையானது, அதான் வழிகாட்டும். பிறவியை உண்டு பண்ணுவது உடம்பு, பிறவி அறுப்பதும் உடம்பு, அதான் வேதம். அந்த உடம்பு தான் ஞானத்துக்கு மூலதனம் என்று அறிகின்ற அறிவு இருந்தால் வேதத்தை பற்றி அறிந்துவிட்டான். ராமதேவா, நான் தொட்டுவிட்டேன். எதை தொட்டுவிட்டேன்? உயிரை தொட்டுவிட்டேன். ராமதேவா, தொட்டுவிட்டேன் என் உடலை, உடம்பை தொட்டுவிட்டேன். ராமதேவா, நான் தொட்டுவிட்டேன் உன் திருவடியை. ராமதேவா, நான் தொட்டுவிட்டேன் நல் வினையை. ஆகவே உன் திருவருத்தன் இன்றுதான் நான் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை ஜென்மங்களாக அறிய முடியாத தொட முடியாத ஒரு வாசி பயிற்சியை என்று முதல் நிலையாக தொடுகிறேன். நீர் எனக்கு இருந்து அருள் செய்ய வேண்டும். என்ன உபாயம்? காலை 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து காலைக்கடையை முடித்து சித்தர்களை வணங்கி என் திருவடியை என் திருவடி தொட்டு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு என்னையா உடவு? அசைவ உணவு ஆகாதப்பா. ஒரு உயிரை கொண்டு உண்டால் அந்த உயிரை கொண்டுகின்ற பாவம் உன் ஆன்மாவை சேரும். இப்போ கொன்றால் பாவம், தின்றால் தீர்ணா. பாவமாக திருளாக வேண்டும். எப்படி தருணா? அது புத்து நோயாகவும் வறுமையாகவும் நோயாக்கணும்னா கொன்றா பாவம் தின்றால் தீராது. அது உடம்பு தின்னா ஆகாது. ஆக இன்று அந்த பாவத்தை அந்த உன் திருவடியை துணை கொண்டு அந்த பாவத்தை சைவத்தை சைவ உணவை நான் கடைபிடிக்க வேண்டும். சைவ உணவு மிக அவசியம். அசைவ உணவு ஒரு உயிரை கொண்டு உண்ணக்கூடாது, உடம்பு மாசுபடும். உடம்பு மாசுபடுவதற்கு மீண்டும் காரணமாகும் இந்த அசுத்த உணவு. ஆகவே சைவத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கடைபிடிக்க வேண்டும்? நவீன உணவுப் பொருட்கள், பிஸ்கட்டு, சாக்லேட், இது கொக்கோ கோலா, அது சவனாப், இந்த மாதிரி குளிர்பானங்களில் என்ன செய்வான்? அந்த பொருள் நீடித்திருப்பதற்காக அதுக்கு ஒரு ரசாயன பொருள் கலப்பான். இல்லைன்னா மறுநாளே எல்லாம் வீணாக போகும். ஆகவே அந்த உணவு தள்ள வேண்டும். அப்புறம் என்ன தள்ள வேண்டும்? சைவ உணவு மேற்கு சொண்டாய் டீ காப்பியை நிறுத்த வேண்டும். ஐயனே, வேற எதை சொன்னாலும் ஒத்துக்குவேன். என்னை பட்னி கிடக்க சொன்னாலும் ஒத்துக்குவேன் ஐயா. பழக்கப்பட்டு விட்டேனே பாவினா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.